என்னுமின் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரெக்கக்னைஸ் செய்யப்பட்டு August 2, 2021 அன்னைக்கு அதுக்கான வெளியிடப்பட்ட யூஜிசினுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் என்னென்ன கோர்சஸ் வந்து ரெக்கக்னைஸ்டு கோர்சஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஷன் பற்றி தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். புதுசாக பார்க்குறவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டினா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது பாரம்பரியம் மிக்க ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ அதில் படிக்கிற கோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது ரெக்கக்னைஸ்டு தான். இருந்தாலும் ஃபார்மாலிட்டியாக பார்த்தீங்கன்னாக்கா யூஜிசி ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு. இந்த வருடம் பார்த்திங்கனாக்கா August 2, 2021 அப்போது அதை யூஜிசி ரெக்கக்னைஸ் பண்ண லிஸ்ட்டில் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அதில் என்ன கோர்சஸ் வந்து மொத்தமாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், அதில் இருக்கிற கோர்சஸ் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கோர்சஸ் எது அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குங்கிறதுக்காகவும் அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய 30 கோர்சஸ் வந்து யூஜி, பிஜி இது எல்லாமே ரெகக்னைஸ்ட் கோர்சஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு லிஸ்ட் ஒரு பட்டியலில் நான் சொல்லிடுறேன், அதை முதல்ல பார்த்துக்கோங்க. அது தவிர பிஜி டிப்ளமோ டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. அதில் எது ஜாயின் பண்ணுறதாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் ஆன்லைன்லேயே அட்மிஷன்ஸ் பண்ணி தருவோம். பிஏ எக்கனாமிக்ஸில் வந்து இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் இருக்குது. பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸில் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. பிஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குது. அடுத்ததாக பிகாம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் 4 வகையான பிகாம் இருக்குது. ஒன்று வந்து பிகாம் ஜென்ரல், அது உங்களுக்கு தெரியாது, இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் இருக்குது. அதே போல் வந்து பிகாமில் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், அதுவும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. பேங்க் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய பிகாம் வந்து அதுலேயும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், அதுலேயும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய இது ஒரு மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் அப்படிங்கிறதுனால இது தாராளமாக இதில் சேர்ந்துக்கலாம். இது தவிர பிபிஏன்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுலேயும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. ஸோ இதெல்லாமே மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்ஸு. அடுத்ததாக பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சயின்ஸ் டிகிரி கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேத்தமேட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி சைக்காலஜி, அதே போல் பிசிஏன்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய அது மூணுமே இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான தகவல். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது போஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லக்கூடிய பிஜி கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், அதில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. எம்ஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், அதில் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் இருக்குது. அதே போல் பொலிட்டிக்கல் சயின்ஸ், இது வந்து அரசியல் நிர்வாகம், அது வந்து இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் இருக்குது. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுவும் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. எம்ஏ ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. இது எல்லாமே எம்ஏ கோர்சஸ். அடுத்ததாக எம்காமில் ஜென்ரல் எம்காம் தான் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் இருக்குது. எம்எஸ்சியில் எடுத்துக்கிட்டாக்கா மேத்தமேட்டிக்ஸ், அதுவும் எம்எஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி, எம்எஸ்சி சைபர் ஃபோரன்சிக்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முக்கியமான அடுத்த கோர்ஸு, எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் மேத்தமேட்டிக்ஸோ அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ அல்லது பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ அல்லது மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அல்லைடாவோ மெயின் சப்ஜெக்டாவோ நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் சேர முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான கண்டிஷன். அடுத்ததாக வந்து மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய எம்சிஏ, இதற்கு வந்து பேசிக்கலாகவே பிசிஏ பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுதான் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன். மற்றவங்களும் போடலாம், பிஎஸ்சியோ அல்லது பிகாமோ படித்தவங்க போடலாம். ஆனால் மேத்தமெட்டிக்ஸோ ஒன் ஆஃப் தி சப்ஜெக்டாக ப்ளஸ் டூலையோ டிகிரியிலோ படிச்சிருந்தால் நீங்கள் வந்து இந்த எம்சிஏ வந்து நீங்கள் படிக்கலாம். அடுத்ததாக வந்து மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இது ரொம்ப முக்கியமான கோர்சஸ். என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பிஏ இருக்குது. ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. லாஜிஸ்டிக்ஸ் அண்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இருக்குது. மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இருக்குது. சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து 4 செமஸ்டர் இருக்கக்கூடிய 2 படிப்புகள். எம்பிஏல முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. மற்ற பல்கலைக்கழகத்துலேயும் இது இருந்தாலும் கூட இதில் சில சிறப்புகள் இருக்குது. அதனால் விருப்பம் இருக்கக்கூடியவங்க இந்த எம்பிஏல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸ், இது வந்து 4 செமஸ்டர் தான் எல்லாமே. அதில் வந்து பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, பிஜி டிப்ளமோ இன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, அடுத்தது வந்து பிஜி டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு. எல்லாமே வந்து 1 இயர் தான் இங்கிலீஷ் மீடியம் தான். அடுத்து பிஜி டிப்ளமோ இன் லாஜிஸ்டிக்ஸ் அண்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, அடுத்து வந்து டிப்ளமோ இன் பிஜி டிப்ளமோ இன் நேச்சுரோபதி அண்டு யோகி சயின்சஸ், அடுத்து பிஜி டிப்ளமோ இன் பப்ளிக் ரிலேஷன்ஸ், அதுவும் 1 இயர் கோர்சஸ். இது எல்லாமே 1 இயர் இங்கிலீஷ் மீடியம் கோர்சஸ்ஸு. பிஜி டிப்ளமோ இன் ஷிப்பிங் அண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட், இது வந்து கப்பல் துறைமுகத்தில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு தேவை, இதுவும் இங்கிலீஷ் மீடியத்தில் 1 இயர் தான். பிஜி டிப்ளமோ இன் அர்பன் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், இதுவும் கூட ரொம்ப முக்கியமானது, கலெக்டர் ஆஃபீஸில் இதை எடுத்துக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது டிப்ளமோ கோர்சஸ்ஸு.
டிப்ளமோவில் வந்து நான் செமஸ்டர் தான், அதுவும் 1 இயர் தான். இந்த 1 இயர் கோர்சஸில் இங்கிலீஷ் பண்ணி தமிழ் பண்ணி இருக்கிறதெல்லாம் நான் முதல்ல சொல்லிடுறேன். டிப்ளமோ இன் அக்கௌண்டிங் ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது 1 இயர், அது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. அடுத்தது டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட், அதுலேயும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. அதே மாதிரி டிப்ளமோ இன் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுலேயும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. இது மற்றது டிப்ளமோ இன் யோகா, அதுவும் வந்து 1 இயரில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. மற்றதெல்லாம் நான் சொல்லக்கூடியது அத்தனையுமே வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது. டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்டு சைபர் லா அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியத்தில் 1 இயர் கோர்ஸு. டிப்ளமோ இன் லேபர் லா, அது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் 1 இயர். அதேபோல் டிப்ளமோ இன் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்சஸ், 1 இயர் இங்கிலீஷ் மீடியம். அடுத்ததாக வந்து டிப்ளமோ இன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், 1 இயர் இங்கிலீஷ் மீடியம். அடுத்த டிப்ளமோ இன் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட், 1 இயர் இங்கிலீஷ் மீடியம். டிப்ளமோ இன் டாக்ஸேஷன், அது வந்து 1 இயர் இங்கிலீஷ் மீடியம். அடுத்ததாக சர்டிஃபிகேட் கோர்சஸ் பற்றி பார்க்கலாம். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இது வந்து 1 இயர் இங்கிலீஷ் மீடியம். அடுத்தது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் இ காமர்ஸ், அதுவும் 1 இயர் இங்கிலீஷ் மீடியம். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் நேச்சுரோபதி யோகி சயின்சஸ், 1 இயர் இங்கிலீஷ் மீடியம். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், 6 மந்த்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஸ்போக்கன் தமிழ், அது வந்து 6 மந்த்ஸ் இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ரிட்டன் தமிழ், அதுவும் 6 மந்த்ஸ் கோர்ஸ் இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், அதுவும் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்தில் இருக்குது, 3 மந்த்ஸ் கோர்ஸ் இது. மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா யூஜிசியினுடைய வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் குறிப்பாகவே DEB.UGC.AC.IN அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விளக்கங்கள் அத்தனையுமே அதிலேயே இருக்குது, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேணும்னா தேவைப்பட்டதுனாக்கா 999-43-8-6-7-1 நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த பல்கலைக்கழகங்கள் ரெகக்னைஸ்டாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் வசதிகள் இருக்கிறவங்க நேரடியாக 10th mark sheet, +2 mark sheet, அதே போல் உங்களோட டிகிரியோடைய க்யூமுலேட்டிவ் மார்க் ஷீட்டு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பிஜி அட்மிஷன் பண்ணிக்கலாம். 10th மேலே +2 அல்லது 10th மேலே பாலிடெக்னிக்கோ அல்லது 10th மேலே ஐடிஐ முடித்தவங்களா இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு டிகிரிக்கான அட்மிஷன்ஸ் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ அதுக்கான உதவிகள் வேணும்னாலும் என்னோடய நம்பரில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அதே போல் எம்பிஏ, எம்சிஏ, பிஎல்ஏஎஸ், எம்எல்ஏஎஸ் போன்ற சிறப்பு அந்த என்ன உங்களுக்கு தகுதி இருக்கக்கூடிய கோர்சஸ் இருக்கோ அதையும் நீங்கள் படிக்கிறதுக்கான அந்த அட்மிஷன்ஸ் நம்ம செய்து தருவோம். ஸோ அதனால் எங்களுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 999-43-8-6-7-1. இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் விஷயமாக தாராளமாக என்னை கூப்பிட்டு நீங்கள் பேசலாம். உங்களுக்கு தேவையான கோர்சஸ் எது அப்படிங்கிறத என்னோட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கலாம். ஸோ டைரெக்டாக நீங்கள் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். ஸோ நம்முடைய ஸ்டடி சென்டர் வழியாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான இன்னும் ஸ்பெஷல் கேர் எடுத்து சொல்லுவோம். என்ன நம்ம யூனிவர்சிட்டியில் சார்ஜ் பண்ணுறோங்களோ அதே தான் நம்ம வந்து யூனிவர்சிட்டி வழியாக நாங்கள் எங்களோட ஸ்டடி சென்டர்லையும் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் நிச்சயமாக நீங்கள் ஜாயின் பண்ண யாரெல்லாம் விருப்பம் இருக்கிறீங்களோ இந்த மாதம் இறுதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து முடிந்த அளவுக்கு வந்து இந்த டிசம்பரில் 1st semester எக்ஸாமினேஷன் நடக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் 1st semester முடிக்கிற மாதிரி நீங்கள் அட்மிஷன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு பின்னாடி அட்மிஷன்ஸ் வந்து தொடருமா தொடராதா அப்படிங்கிறது கொரோனாவோடய சுச்சுவேஷன் பொறுத்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அதை முடிவெடுக்க முடியும். ஸோ அதனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, இதில் இருக்கிற கோர்சஸ் அத்தனையுமே வந்து அப்ரூவ்டு கோர்சஸ் இருக்குது. ஸோ அதில் எந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 999-43-8-6-7-1 கூப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றும் இனியவன்.